அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் நீர், நெருப்பு மற்றும் ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கையை தான் கடவுளாக வணங்கிட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக மரங்களை அவங்க கடவுளா வணங்கிட்டு வந்ததற்கு காரணம் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். நாம் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு மரம் இருப்பதை பார்த்துருப்போம். அந்த மரம் எப்படி வந்தது அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு கடவுள் இருப்பதாக நம்பிக்கையாக இருந்தாங்க. அதனாலேயே பின்காலத்தில் இயற்கை வழிபாடாகவும் அந்த மரங்கள் மாறியிருக்கு. அப்படி ஒவ்வொரு கோவிலிலும் இருக்கக்கூடிய மரங்களின் அடிப்பகுதியில் பிரம்மாவும், நடுப்பகுதியில் விஷ்ணுவும் மற்றும் உச்சி பகுதியில் சிவன் அப்படின்ற மும்மூர்த்திகளும் குடியிருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மரத்தின் கிளைகளிலும் இலைகளிலும் அவர்களால் படைக்கப்பட்ட தேவன் மற்றும் தேவதைகள் வசிக்கிறார்களாம். மேலும் அந்த தெய்வங்கள் அந்த மரத்தில் காலை பொழுதில் தங்கியிருந்து பின்னர் மாலை பொழுதில் சென்றதுக்கு அப்புறமா பின்னர் சித்தர்களும் யட்சர்களும் அந்த மரத்தில் வந்து தங்கி விடுவதாக கருட புராணத்தில் சொல்லியிருக்கு. இந்த மர வழிபாடு அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்து வந்திருக்கு. முன்பு ஒரு காலத்தில் இருந்த மக்கள் இந்த மர வழிபாடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தபோது, அங்கு வந்த குருமார்களும் பெரியோர்களும் சொன்ன அறிவுரைப்படி இந்த பசுமையான மரங்களில் தெய்வங்கள் குடிகொண்டுள்ளதாக நம்பி மர வழிபாட்டை செஞ்சிருக்காங்க. அதனுடைய இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் நாட்டுப்புறங்களில் இருக்கக்கூடிய கோவில்களிலும் வழிபாட்டு தலங்களிலும் மரங்களின் அடியில் அமைந்து இருந்ததினால மரங்கள் தெய்வீக தன்மை உடையது அப்படின்னும் அந்த மக்கள் நம்பியிருக்காங்க. இதுவே காலப்போக்கில் இயற்கை வழிபாடாகவும் மாறியிருக்கு. எல்லா மரங்களுமே தெய்வங்களுடன் சம்பந்தப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதிலையும் சில மரங்கள் மட்டுமே சில தெய்வங்களுக்கு உகந்த மரங்களாகவும் இருக்கு. அதில் விநாயகருக்கு உகந்ததாக அரச மரமும், மாரியம்மனுக்கு உகந்ததாக வேப்ப மரமும், சிவபெருமானுக்கு உகந்ததாக கடம்ப மரமும் அல்லது வில்வ மரமும் சொல்லப்படுது. மேலும் லக்ஷ்மிக்கு உகந்த மரமாக நெல்லி மரம் சொல்லப்படுது. பழனியில் உள்ள திரு ஆவின்குடி முருகன் ஆலயத்தில் தலமரமாக நெல்லி மரம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல ஆலயங்களிலும் வில்வம் மற்றும் வன்னி மரமே அதனுடைய தலமரங்களாகவே இருக்கு. அந்த வகையில் இந்த மரங்களை போல பனைமரத்துக்கும் பெருமை இருக்காம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இலங்கையில்தான் முருகனும் அவரது மனைவியுமான வள்ளி தேவியும் பனைமரத்தடியில் தமது காதலை வெளிப்படுத்தினார்களாம். எனவே வேடர்கள் பனைமரத்தை வணங்கியதன் மூலம் அவர்கள் முருகப்பெருமானை வணங்கி வந்தார்கள் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த வேடர்கள் பனைமரத்தை வணங்கி வந்ததன் காரணமாக இந்த பனைமரம் முருகனுக்கு உகந்த மரமாக பார்க்கப்படுது. அதனால்தான் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த இலங்கையை ஆண்டு வந்திருந்த பாண்டுரங்க அபயன் அப்படின்றவர் வேட்டைக்காரர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் பனைமரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய அரண்மனையில் பனைமரங்களை வைத்ததாக மகாவம்சம் அப்படின்ற நூலில் கூறப்பட்டிருக்கு. மேலும் திருப்பனந்தால், திருப்பனங்காடு, திருப்பனையூர், திருமலல்பாடி, திருக்குறுங்குடி என்ற கோவிலில் பனைமரமே அந்த ஆலயத்தின் தலமரமாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சங்க இலக்கியமான அகநானூறு மற்றும் நற்றிணை இந்த நூல்களில் மர வழிபாட்டையும் சொல்லியிருக்காங்க. பலரும் நினைப்பது போல கோவிலில் இருக்கக்கூடிய மரங்களில் மட்டுமே தெய்வங்கள் குடிக்கொண்டிருக்கு அப்படின்ற நம்பிக்கை சரியானது இல்லை. ஏன் அப்படின்னா, மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய வேறு சில மரங்களுக்கும் இந்த தெய்வங்களின் அவதாரங்கள் குடிக்கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. நமது விதியை நிர்ணயிக்கக்கூடிய நட்சத்திரங்களின் அதிபதியான தேவன் மற்றும் தேவதைகள் வசிக்கும் இடமாகவும் இந்த மரங்களை பார்க்கப்படுது. இது போன்ற காரணங்கள் எதுவும் நமக்கு தெரியாமலேயே ஆலயத்தில் இருக்கக்கூடிய மரங்களையும், அதை தவிர வேப்ப மரம், ஆலமரம் மற்றும் அரச மரம் இந்த மூன்றை மட்டுமே தெய்வீக மரங்களாக நாம் கருதி வருகிறோம். நம்முடைய நட்சத்திரங்களின் அதிபதியானவர்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் தேவன் மற்றும் தேவதைகள். ஆனால் நம்ம இதை யாருக்குமே தெரியாது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த அதிபதியான தேவதைகளுக்கு ஒவ்வொரு மரமும் இருக்கு. அந்த மரமே ஒருவருடைய நட்சத்திர மரம் அப்படின்னு சொல்லப்படுது.
இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்ட போதே பரபிரம்மம் அப்படின்ற சக்தியிலிருந்து வெளிவந்தது தான் மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவபெருமான் அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற அனைத்து கடவுள்களுமே அவர்களுடைய சக்தியிலிருந்து வெளிவந்தவர்களாம். அது போலவே இந்த 27 நட்சத்திரங்களும் அவற்றுக்கான அதிபதியான தேவன் மற்றும் தேவதைகளும் பல நிலைகளில் உருவான பரபிரம்மனின் சக்திகள் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அவர்கள் அனைவருமே எந்த கடவுளால் உருவாக்கப்பட்டார்களோ அந்த கடவுளின் தூதுவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தேவ தேவதைகளுக்கு தனிப்பட்ட சக்திகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால அவற்றை படைத்த தெய்வங்களே அவைகளுக்கு சில விசேஷ சக்திகளை கொடுத்துருக்காங்களாம். பிரபஞ்சம் படைக்கப்பட்டவுடன் இந்த 27 நட்சத்திரங்களையும் படைத்து அந்தந்த நட்சத்திரங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த 27 அதி தேவ தேவதைகளும் படைக்கப்பட்டார்களாம். அப்படி படைக்கப்பட்ட இந்த தேவ தேவதைகள் பூலோகத்தில் சென்று மக்களின் கண்களுக்கு தெரியாமல் அங்கு தங்கியிருந்து மனித குலம் மேம்பட வழிகாட்டுமாறு உபதேசிக்கப்பட்டார்களாம். பூலோகத்தில் வந்து தங்கியிருக்க வேண்டிய நிலை இருந்தபோது அந்த தேவ தேவதைகள் இந்த மரங்களில் தான் தங்கியிருந்தார்களாம். அந்த மரங்களில் குடிக்கொண்டுள்ள இந்த நட்சத்திரங்களின் தேவதைகள் தமது சுவாச உணர்வையும் தன்மைகளையும் அந்த மரத்தை சுற்றி வெளியிட்டு கொண்டே இருப்பதனால அந்த மரங்களுக்கு தெய்வீக சக்தி இருப்பதாக இருக்கு. தேவதைகள் அவங்களுடைய சுவாச உணர்வையும் தன்மையையும், அதாவது ஜீவசக்தி அப்படின்னு சொல்லக்கூடியத, அந்த மரங்களின் இலைகள் மூலமாகவும் மரங்களின் மரப்பட்டைகள் மூலமாகவும் வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே போலவே தெய்வங்களும் பூலோகத்தில் வந்து பல அவதாரங்கள் தங்கியிருந்த போது அவர்கள் மரங்களின் அடியில் தங்கியிருந்து தவம் செய்து அவங்களோட சாபங்களை போக்கியிருக்காங்க. அப்போ அவர்கள் தம்மை சுற்றி பாதுகாப்பாக இருக்க தமது சக்திகளை அந்த மரங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனாலேயே அந்த தெய்வங்கள் தவம் இருந்த மரங்களை தெய்வீக மரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா இந்த மரங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த மரங்களுக்கு காந்த சக்தியும் ஜீவசக்தியும் இருக்குதாம். அந்த ஜீவசக்திகளை அந்தந்த மரங்கள் அதனுடைய வேர் பகுதிக்கு அழியாமல் கொடுக்குமாம். வேரும் வளர வளர அந்த ஜீவசக்திகளும் பெருகி கொண்டே இருக்குமாம். இதனால் தான் தெய்வங்கள் பூமிக்கு வந்து தவம் இருந்த நிலையில் அவங்களுடைய சக்திகளை அந்த மரங்களுக்கு கொடுத்துருக்காங்களாம். அந்த சக்திகளை அந்தந்த மரங்கள் தன்னுக்குள்ள அடக்கி வச்சிருக்கான். இந்த உண்மையை காரணமாகவே நட்சத்திர அதிபதின்னு சொல்லக்கூடிய தேவதைகளும் அந்த மரங்கள்ல வசிச்சார்களாம். இதன் காரணமாகவே ஒருவரை வாழ்த்தும் போது உன் பெருமை விருட்சம் போல வளர வேண்டும் அப்படின்னு சொல்றத நம்ம பார்த்திருப்போம். நட்சத்திரங்களை படைக்கப்பட்ட போது முதலில் வெளிவந்தது அஸ்வினி அப்படின்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து அடுத்தடுத்து வந்தது பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருட்சிகம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், இது போன்ற பல நட்சத்திரங்கள் உருவாயிருக்கு. இதையடுத்து இந்த நட்சத்திரத்திற்கு ஏற்ற ஒவ்வொரு மரத்தை பற்றி பார்க்கலாம். அஸ்வினிக்கு ஏற்ற மரம் எட்டி, பரணிக்கு உகந்தது நெல்லி மரம், கிருத்திகைக்கு அத்தி மரம், ரோஹிணிக்கு நாவல் மரம், மிருட்சிகத்துக்கு கருங்காலி, திருவாதிரைக்கு செங்கருங்காலி, புனர்பூசத்துக்கு மூங்கில், பூசத்துக்கு அரசு மரம், ஆயில்யத்துக்கு புன்னை மரம், மகத்துக்கு ஆலமரம், பூரத்துக்கு பலச மரம், உத்திரத்துக்கு அலரி மரம், அஸ்தத்துக்கு அத்தி மரம், சித்திரைக்கு வில்வ மரம், சுவாதிக்கு மருத மரம், விசாகத்திற்கு விலமிச்சை மரம், அனுசத்துக்கு மகிழ மரம், கேட்டைக்கு குட்டி பலா மரம், மூலத்துக்கு அரச மரம் அல்லது மரா அப்படின்னு சொல்கிறாங்க, பூரடத்துக்கு வஞ்சி மரம், உத்திராடத்துக்கு பலா மரம், திருவோணத்துக்கு வெள்ளருக்கு மரம், அவிட்டத்துக்கு வன்னி மரம், சதயத்துக்கு கடம்பு மரம், பூரட்டாதிக்கு தேமா மரம் அல்லது கருமருது, உத்திராடதிக்கு வேம்பு அல்லது வேப்ப மரம், ரேவதிக்கு இலுப்பை மரம். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு ஏற்ற மரங்களை வணங்கி வருவதன் மூலமாக அவர்களுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் குறையும், கடன் தொல்லை நீங்கும் மற்றும் தீராத நோய்கள் விளங்கும். மேலும் அந்த நட்சத்திரக்காரர் அந்த மரத்திற்கு ஊற்றிய நீரை அந்த மரம் உறிஞ்சி கொண்டு புதிய இலைகளை துளிர்க்க வைக்குவது போல அவர்களின் குடும்பமும் செழிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்கு. எனவிவோஸ் இந்த வீடியோவில் மர வழிபாடு எப்படி வந்தது அதை பற்றியும், மேலும் 27 நட்சத்திர
சொந்தக்காரர்கள் எந்த மரத்தை வழிபாடு செய்யணும் அதை பற்றியும் விரிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வியூவர்ஸ், தேங்க்யூ.